Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை திராட்சை பயன்படுத்தி ஒரு புதுமையான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கறேன். வெந்தயம் அதிகமா சேர்க்கவேண்டாம். இப்போ அடுத்து இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோல் நீக்கிய இஞ்சியை ஃபைனா chop பண்ணிட்டு சேர்த்துக்கறேன். இப்போ இது நல்லா வறுபடட்டும். இது பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து இதோட 1 கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்க பச்சை திராட்சையை நீல வக்கல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கறேன். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ திரும்பவும் நம்ம 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதை வச்சிடலாம். இந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணல, ஆனாலும் கிரேப்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளோ இல்லாட்டி குழம்பு மிளகாய்த்தூளோ சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம லிட் போட்டு மூடி 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. மிளகாய்த்தூளோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ இதை நம்ம திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது இன்னுமே நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிரேப்ஸை லைட்டாக அழுத்தின மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாகவே வெளியில் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம திரும்பவுமே லிட் போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வெல்லம்லாம் மெல்ட் ஆகி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதோட நீங்கள் தேவைப்பட்ட லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க தந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ்லாம் சேர்க்கலை. இந்த டிஷ்ஷில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இஞ்சி பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்கும். கூடவே காரம் புளிப்பு எல்லா சுவையுமே அடங்கியிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெலாம் கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றது இருந்தால் சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.